إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله قال الله تبارك وتعالى في محكمه تنزيل فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والضحى والليل إذا سجى صدق الله العظيم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام புகழ் அனைத்தும் உள்ள உலகத்தையும் படைத்து பரிபாலித்து தனித்து நின்று ஆட்சி செய்து கொண்டு கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் அன்னாருக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் மேலும் அருமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்தின் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதா என்று வேண்டியதன் பின்னால் இதை கட்டளை ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேரகாலத்திலிருந்து அசிகாவுடைய இணையத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உலகத்திலே வாழ்ந்து மௌத்தம்மை வந்தடையும் வரைக்கும் எவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறாரோ அவற்றை முடிவானால் எங்களுடைய வாழ்வில் எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவற்றை முழுமையாக எங்களுடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் புரிகிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட மனித கோடிகள் இதிலே அல்லாஹுவை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள், அல்லாஹுவை நிராகரித்தவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறிக்கோளோடு இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். சிலர்களுடைய குறிக்கோள் இந்த உலகத்தை அடைவது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், மக்களிலே சிலர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், உலகத்திலே எமக்கு தரமாட்டாயா, இந்த உலகத்திலேயே எமக்கு தர வேண்டியது எல்லாம் தந்துவிடு. அல்லாஹ் சொல்லுகிறார் குர்ஆனிலே, அவர்களுக்கு மாலவும் ஆகரத்தும் இனகலாம், அவர்களுக்கு எந்த ஒரு பங்குமே ஆகராவிலே கிடையாது. இன்னும் சிலர்கள் கேட்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இந்த மூன்று துஆவை இன்னும் சிலர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நன்மைகளை தருவாயாக, நல்லவைகளை தருவாயாக, ஆகராவிலும் நல்லவைகளை தருவாயாக, நரவை விட்டும் எம்மை காத்திடுவாயாக. இவர்கள் தான் இந்த உலகம் மறு உலகம் இரண்டுடைய லாபத்தை அடைந்தவர்கள். இப்படியான இரண்டு கூட்டங்கள் வாழுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அன்பு சகோதரர்களே, யார் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தன்னுடைய அஸ்திவாரமாக வைத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டிய எண்ணம், அவர்களுடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் அடைவது மட்டும்தான். இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய மேலான உயர்வான அந்த கண்ணியமான சொர்க்கமும் நிம்மதியான தங்குமிடமும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் வாழக்கூடியவன் உண்மை முஸ்லிம். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களுடைய எதிர்பார்ப்பு குறிக்கோள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குறிக்கோளை வைத்து வாழக்கூடிய மனிதன் உலகத்திலே அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே வாழுவார். இந்த குறிக்கோளை மறந்து வாழக்கூடிய மனிதன் தான் விரும்பும் அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையை கழிப்பான். இந்த உலக வாழ்க்கை என்பது சகோதரர்களே அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. நாம் எவ்வளவுதான் சிந்தித்தாலும், எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவுதான் தேட முயற்சி செய்தாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் நேரங்களை வீணடித்து செலவழித்து முழுக்க முழுக்க தேடினாலும், அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதுவுமே எமக்கு கிடைக்கப் போவது கிடையாது. அல்லாஹ் எழுதியது மட்டும் தான் நிச்சயம் கிடைக்கும். அல்லாஹ் எழுதவில்லையா, அல்லாஹ் நாடியது மட்டும் தான் கிடைக்குமே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே இல்லை என்றால் நிச்சயமாக நாம் எவ்வளவு சிந்தித்தாலும் அது கிடைக்க மாட்டாது. இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் ஒரு பதிவு, வெறும் ஒரு பதிவு, ஒரு ரெக்கார்டிங். அல்லாஹ் 60,000 வருடங்களுக்கு முன்னால் இந்த வான பூமிகள் படைக்கப்படுவதற்கு 60,000 வருடங்களுக்கு முன்னால், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 50,000 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் எவை எவைகள் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அப்படியான ஒரு ரெக்கார்டிங், ஒரு பதிவு தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு யார் வழிமாற்றி அடிமைகளாக மாறிவிட்டார்களோ, யாரெல்லாம் உலக வாழ்க்கையால் நிம்மதி இருக்கிறது, உலக வாழ்க்கையில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று உலகத்துக்காக வேண்டி தன்னுடைய காலத்தை வீணடிக்க ஆரம்பித்தார்களோ நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். ஆக்ராவில் நாம் விரும்பும் வாழ்க்கை வாழ முடியாது, நாம் விரும்பும் வாழ்க்கை வாழ முடியாது. இந்த உலக வாழ்க்கையிலே ஹராத்தையும் உண்ணலாம், ஹராத்தையும் செய்யலாம், எதுவுமே செய்யலாம். ஆனால் ஆக்ரா என்பது பரிசுத்தமான இடம், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் என்பது பரிசுத்தமான இடம். யாரெல்லாம் நஜீஸ்களோடு, அசிங்கங்களோடு, ஹராத்தோடு, நாக்கத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அப்படியானவர்களை அல்லாஹ்வுடைய மனமான, அல்லாஹ்வுடைய சுவண்டியான, அல்லாஹ்வுடைய உயர்வான அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிக்க மாட்டார், நுழைவிக்க மாட்டார். அதற்கென்று அல்லாஹ் ஒதுக்கியிருக்கக்கூடிய இடம்தான் நரகம். அந்த நரகம் என்பது நாற்றமானது, அழிவிழப்பானது, அசிங்கமானது. யார் உலகத்தில் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, ஹராமான வாழ்க்கை வாழ்ந்தார்களோ, தன்னுடைய மனோஷ்டைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து வாழ்ந்தார்களோ, அப்படியான அசிங்கமானவர்கள், நாற்றமானவர்கள் தங்கக்கூடிய இடம்தான் அந்த கேவலமான நரகம். அன்பு சகோதரர்களே, நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த இரண்டில் ஒன்றை சந்திக்கவே செய்வோம். யாரும் தப்ப முடியாது. ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம். எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும், எனக்கு அல்லாஹ் ஒரு முடிவை இந்த உலக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எனக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் எனக்கு பின்னாலே பிறந்தவர்கள், நான் வயதில் மூத்தவன், ஆனா என்னுடைய சின்ன சகோதரன் என்னுடைய கண் முன்னால் மரணித்து என்னுடைய கரத்தினாலே குளிப்பாட்டி அடக்கம் செய்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் மௌத்தை மறந்தார் என்றால் உலக வாழ்க்கையை வீணடிப்பார். எப்போது ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே இந்த உலகத்துடைய மோகங்கள் நிறைந்து விடுமோ, அல்லாஹ் கொடுத்த நேமத்தான நேரங்களை வீணடிக்க ஆரம்பிப்பார். எப்போது ஒரு மனிதன் ஆக்ராவை நோக்கமாக வைத்து வாழுவாரோ, அங்கு ஆக்ராவுடைய உயர்வுக்காக வேண்டி, ஆக்ராவுடைய நிம்மதிக்காக வேண்டி சொர்க்கத்திலே அல்லாஹ் இன்னபில் ஜன்னதி மியாது தரஜா மாபைன புள்ளி தரஜத்தையே கமாபைன சமாயுவல் அர்து, அல்லாஹ் சொர்க்கத்தில் 100 படித்தரங்களை வைத்திருக்கிறார். அந்த ஒரு படித்தரத்தில் இருந்து ஒரு அண்டத்தில் இருந்து அடுத்த அண்டத்துக்குள்ள வித்தியாசம், வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் போல அவ்வளவு ஒரு பிரமாண்டமான ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படியாக 100 அந்தஸ்துகள் இருக்கும். அந்த அந்தஸ்திலே உயர்வான அந்தஸ்தை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு இந்த உலக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மனிதன்
அவர் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்த நேரத்தை பிரயோஜனமாக கழிப்பார். ஏன் அவருக்கு தெரியும், சொர்க்கவாரி சொர்க்கம் என்றால் கவலையே சஞ்சலமே துக்கமே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்தில் கூட ஒரு மனிதன் கவலைப்பட போகிறான் என்றால் உலகத்திலே கழித்த வீணான நேரத்தை பற்றி தான் கவலைப்படுவார். அன்பு சகோதரர்களே, உலகத்திலே எதை இழந்தாலும் மீளப்பெற முடியும். ஒரு மனிதன் சொத்தை இழக்கலாம், ஒரு மனிதன் செல்வத்தை இழக்கிறார், ஒரு மனிதன் ஏதாவது ஒரு பொருளை இழக்கிறார், அந்த பொருளை அவனால் மீட்டுப் பெற முடியும் சகோதரர்களே. ஆனால் மனிதன் விட்ட மூச்சை மீட்டுப் பெற முடியாது, கழித்த நேரத்தை மீட்டுப் பெற முடியாது, சென்ற வருடத்தை மீட்டுப் பெற முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் கபரின் பக்கம் நெருங்கிக் கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் மௌத்து எம்மை குறைத்துக் கொண்டு வருகிறது. நாம் வேகமாக ஓடுகிறோம், எவ்வளவு தூரம் ஓடினாலும் அந்த மௌத்து எம்மை நிச்சயமாக வந்து பிடிக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவு குந்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்து பிடிக்கும். பரமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும் மௌத்து உங்களை விடாது, உங்களையும் வந்து பிடிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்பான சகோதரர்களே, எனவே உலகத்திலே நாம் அந்த சொர்க்கத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக மாறவில்லை என்றால் உலக வாழ்க்கையை நாம் வீணடிப்போம், உலகத்தில் தரப்பட்ட காலத்தை வீணடிப்போம். யாருக்கும் தெரியாது நான் எவ்வளவு காலம் வாழப்போகிறேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தெரியாது நான் 63 வருடம் தான் வாழ்வேன் என்று. கடைசியாகத்தான் அல்லாஹ் சில சில அடையாளங்களை காண்பித்தார். அன்பு சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்பார் சொன்னால் வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், எதுவரைக்கும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் தெரியுமா, எதுவரைக்கும் நீங்கள் எனக்கு வழிபட வேண்டும் தெரியுமா, உங்களுக்கு யக்கீன் என்ற உறுதி என்ற மௌத்து வரும் வரைக்கும் நீங்கள் என்னை வணங்கிக் கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு நேரம் கூட வீணடிக்கப்படக்கூடாது சகோதரர்களே. மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வோடு எனக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது. ஏன் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டால் அல்லாஹ் எம்மோடு உள்ள தொடர்பை துண்டித்து விடுவார். அல்லாஹ் எம்மோடு உள்ள தொடர்பை துண்டித்து விட்டார் என்றால் அல்லாஹ்வுடைய உயர்வான சொர்க்கத்தை பார்த்து எப்படி மரணிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய கலிமாவை அல்லாஹ்வுடைய நாமமான லா இலாஹ இல்லல்லாஹ் ஓடி எப்படி மரணிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக வேண்டும். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் தரப்பட்ட காலம் அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், நபியே நீங்கள் ஓய்வாகி விட்டீர்கள் என்றால் அமல் செய்வதற்காக வேண்டி நேரத்தை எடுத்து விடுங்கள். நபியே வீணாக்கி விட வேண்டாம், தொழுகைக்காக குர்ஆன் ஓதுவதற்காக நல்லமல்களுக்காக வேண்டி இன்றி எம்முடைய நேரங்கள் எதற்காக கணிகிறது? கணக்கு போட்டு பார்க்க வேண்டும் சகோதரர்களே. 24 மணி நேரம் போராடி என்று விரும்புகிறார் நினைக்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆசைப்படுகிறோமே. எதற்காக வேண்டி நேரங்களை வீணடிக்கிறோம், எதற்காக வேண்டி நேரங்களை செலவிடுகிறோம் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ்வுடைய தூதர் மீது செலவாக சொல்வதற்கு, நல்ல விடயங்களை பேசுவதற்கு, நன்மையை ஏறி தீமையை தடுப்பதற்கு, இவைகள் போன்ற அமல்களுக்காக எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? வேறு வேறு வீண் விடயங்களுக்காக வேண்டி எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? பேசுவதற்கு உட்கார்ந்தால் எத்தனை மணி நேரம் பேசுவது என்று தெரியாமல் நேரமே தெரியாமல் பேசுகிறார்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் போகிறது உட்கார்ந்தார்கள் என்றால் அதான் கிடைத்தாலும் பரவாயில்லை, அது முடிவு வரைக்கும் ஒரு முடிவை பார்க்க வேண்டும். இவனுடைய முடிவே அந்த கவி அதனுடைய முடிவை காண வேண்டும் என்று ஆசையோடு உட்கார்ந்திருக்கிறார். எம்முடைய நேரங்கள் எப்படி கருகிறது? அன்பான வியாபாரிகளே, உங்களுடைய நேரங்களை எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வியாபாரம் தான் நோக்கம், இந்த உலகத்தின் சம்பாத்தியம் தான் நோக்கம் என்று வாழ்கிறீர்களா? மௌத்தை சிந்தியுங்கள், மௌத்தை சிந்தியுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுக்கு என்று நேரம் ஒதுக்கவில்லை என்றால்
உலகம் உங்களை பயன்படுத்தும், உலகம் உங்களை பயன்படுத்தும். அல்லாஹ் சொல்லுகிறான் ஹதீஸ் குதுசியிலே, சபரத்தில் இபாதத்தி அல்லாஹ் சதுரக்க ரீடன், ஏ ஆடனுடைய மகளே, எனக்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி, எனக்காக வேண்டி ஓய்வு நேரம் எழு, எனக்காக வேண்டி அமல் செய்வதற்குரிய நேரத்தை ஒதுக்கிக்கோ, உன்னுடைய உள்ளத்தை நான் சீமான் தனத்தை கொண்டு நிரப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி நீ எனக்காக வேண்டி நேரம் ஒதுக்கவில்லையா, உலகத்துக்காகவே நேரத்தை கொடுக்கிறாயா, உன்னுடைய பிரச்சனைகளை நீக்க மாட்டேன், உன்னுடைய உள்ளத்திலே பல பிரச்சனைகளை போட்டு உன்னை இஸ்லாமுக்கு உள்ளாக்குவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நெறியார்களே, நேரத்துக்கு சொந்தக்காரன், காலம் நேரத்தை பெறுமதி என்று குர்ஆனிலே சொன்ன ரப்பே, பகலுடைய நேரத்தின் மீது, மாலையுடைய நேரத்தின் மீது, பகலுடைய நேரத்தின் மீது, சுபஹுடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்த அல்லாஹ் சொல்லுகிறார், ஈமான் கொண்டவரே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவரே, இத்தக்குல்லாஹ் வல்தன்ஸுர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஈமான் கொண்டவரே, அல்லாஹ்வை பயந்து நாளை மறுமை நாளுக்காக வேண்டி எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறாய், காலத்தை வீணடித்தாயா, முற்படுத்தி அனுப்பவில்லை, காலத்தை பிரயோஜனப்படுத்தியிருக்கிறாயா, முற்படுத்தி அனுப்பியிருக்கிறாய், நீ எதை ஆக்ராவுக்காக வேண்டி நாளை கயாமத்துடைய நாளைக்காக வேண்டி முற்படுத்தி அனுப்பியிருக்கிறாய் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமான சகோதரர்களை, திரும்பி பார்ப்போம் என்னுடைய காலத்தை, நேரங்களை எப்படி கழிப்போம், காலங்களை எப்படி கழிப்போம், 40 வயது அடைந்து வஜாக்கும் நதீர், அல்லாஹ் ஒரு இத்திரக்கியான ஒரு வார்த்தை சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் சொல்லுகிறார், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்திலே இருந்து இவர்கள் கூச்சல் சத்தமிடுவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் இதிலே இருந்து எம்மை வெளியாக்கிறீ, அல்லாஹ் வெளியாக்கிறீ, அல்லாஹ் நிம்மதி தந்திரி, அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா, அவனும் நாங்களுக்கும் உங்களுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு நாம் காலம் தரவில்லையா, வயது தரவில்லையா, 20 வருஷம் விட்டு 40-50 வருடம் வாழ்ந்தீர்கள், அதிகமான காலம் வாழ்ந்தீர்கள், அதிலே வஜாஹக்கும் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை திருத்தவில்லையே, அப்படி இருக்கும் போது என்னிடத்திலே நீங்கள் செய்கிறீர்களா, அதிலே நீங்கள் கேவலமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இவர் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இவர் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லுகிறார்கள், வஜாஹக்கும் நதீர், எச்சரிக்கையாக இருந்தால் யார் தெரியுமா, எம்முடைய நரைத்த முடி என்று சொல்லுகிறார்கள், நரைத்த முடி வந்துவிட்டதா, எச்சரிக்கை, உன்னுடைய வாழ்க்கையை மௌத்துக்கு தயார் செய்து கொள், உன்னுடைய வாழ்க்கையை ஆக்ராவுக்கு தயார் செய்து கொள், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக வேண்டி உன்னுடைய நேரங்களை ஒதுக்கிவிடு என்று எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர் தான் எம்முடைய நரைத்த முடிகள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முடிகள் நரைத்து மௌத்துடைய வாசம் அடிக்கிறி, அப்பவும் தொழுகிறதுக்கு வர்றதுக்கு பல சாட்டு போக்கு சொல்றோம், துன்யாண்ட என்ன தெரியுமா, ரெண்டு கருத்திற்கு ஒன்று துன்யாண்டு சொல்றது, அதுதாவுடைய பண்பாடு, அதாவது மிக கேவலமான மிக தாழ்வானது என்ற அர்த்தம், இன்னொன்று துன்யாண்டு சொல்றது ஒரு கிழவி, கிழவிக்கிட்ட போய் எப்படி மனசுகமா இருக்கிறீங்களான்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவான், அந்த கிழவி உமா என்ன சொல்லுவா, அந்த வயசானவர் சொல்லுவா, எனக்கு இடுப்பு வருத்தமா இருக்குது, நடக்க முடியாம இருக்குது, பார்க்க முடியாம இருக்குது, ஒண்ணுமே செய்யலாது, போன காலத்தை பத்தி பேசுவா, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்ததை பத்தி பேசுவா, எனக்கு சுகமா இருந்தா நான் இன்னும் எவ்வளவு வேலை எல்லாம் செய்வேன் என்று மேலெண்ணங்களை எல்லாம் பேசுவாளா இல்லையா, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இன்றைக்கு நோயை சாட்டு சொல்லுகிறோம், எங்களுடைய பிரச்சனைகளை சாட்டு சொல்லுகிறோம், நோய்க்கு சொந்தக்காரன் அல்ல, நோய் வந்துவிட்டது கேவலம் அல்ல, பிரச்சனை வந்துவிட்டதை கேவலம் அல்ல, நிம்மதியோடு இருக்கிறார்கள் போன்று உங்களுடைய கண்களுக்கு புறப்படுபவர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ளே இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே இல்லை என்றால், அதனால் வரக்கூடிய பேடுதல் இல்லை என்றால், அவர்கள் உள்ளத்தில் 1000 பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள், 1000 பிரச்சனைகளோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மௌத்து வந்துவிட்டால் தவணை கொடுக்கப்பட மாட்டாது. ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு மௌத். அந்த மௌத்தை அடையக்கூடியவர்கள் நாம் ஒவ்வொருவரும். ஆனால் அந்த மௌத்துடைய சுவையை சுவைக்கவில்லை. இன்னும் சுவைத்தவர்களிடத்தில் கேட்கவும் முடியாது. அதற்கு முன்னால் தான் எமக்கு எச்சரிக்கைகளாக எம்முடைய நரைத்த முடிகள் எம்முடைய முடிகளில் தடைகளிலும் தாடிகளாகவும் எமக்கு முளைத்திருக்கின்றன. இவைகள் எமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது. மௌத்துக்கு தயாராகிக்கொள். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு நீ தயாராகிக்கொள். மௌத்தை நெருங்கிவிட்டாய் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேர காலங்களை வீணாக்கிவிடக் கூடாது. இரவுடைய காலம், பகலுடைய காலம், பஜருடைய நேரம் என்றெல்லாம் அல்லா எமக்கு நேரத்தை தந்திருக்கிறார். நேரத்தை தந்திருக்கிறார். ஏன் எதற்காக தந்திருக்கிறார்? அல்லா குர்ஆனிலே சொல்லுகிறார். அல்லா குர்ஆனிலே சொல்லுகிறார், குல் அரஈதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்கும்ல் லைல சர்மதன் மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிதியாஇ. அல்லாஹ் கேட்கிறார் குர்ஆனிலே, நபியே சமுதாயத்தை பார்த்து கேளுங்கள், அல்லாஹ் கயாமத்துடைய நாள் வரைக்கும் இரவை இரவாகவே வைத்து விட்டார். இரவை இரவாகவே வைத்து விட்டார். எந்த இறைவனால் முடியும்? பகலை கொண்டு வருவதற்கு, ஒன்றை கொண்டு வருவதற்கு. அல்லாஹ்வுடைய அருள் கிடையாத சகோதரர்களே, இரவு என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். எதற்காக தந்திருக்கிறார்? லிதஸ்குனு ஃபீஹி, அதிலே நீங்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறார். இரவை அல்லாஹ் தந்திருக்கிறார் லிபாஸா சுபாத்தன், நாம் நிம்மதி அடைய வேண்டும், ஆறுதல் அடைய வேண்டும், மகிழ்ச்சியாக உறங்க வேண்டும் என்பதற்காக தந்திருக்கக்கூடிய நேரம் தான் இரவுடைய நேரம். அல்லாஹ் ஒரு நாளையும் பங்கு போட்டு வைத்திருக்கிறார். காலை என்று, பகல் என்று, மாலை என்று, இரவு என்று அல்லாஹ் பங்கு போட்டு வைத்திருக்கிறார். இரவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாக பங்கு போட்டார்கள். ஏன்? இபாதத்துக்காக. கால நேரங்களை சகோதரிகளை பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்கள், பிரயோஜனப்படுத்த வேண்டியவர்கள் தான். ஆனால் எம்மிடத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு என்று நேர சூசி கிடையாது, ஒரு டைம் டேபிள் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலும் தான், தன் தோழர்களுடைய வாழ்க்கையிலும் தான் ஒரு நேர அட்டவணையை கொடுத்தார்கள். எந்தெந்த நேரத்திலே எவைகள் செய்ய வேண்டும் அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி தருகிறார். நீங்க எப்படி அமல் செய்ய வேண்டும்? இரவுடைய அமல் என்ன? பகலுடைய அமல் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே எவக்கு சொல்லி தருகிறார்? வதக்குர் ரப்பக ஃபி நஃப்ஸிக தத்ருஅன் வகீஃபதன் தூனல் ஜஹ்ரி மினல் மினல் கௌலி பில் ஹுதூமி வல் ஆசால். காலையிலும் மாலையிலும் சத்தம் இல்லாமல் உங்களுடைய மனதுக்குள்ளே உங்களுடைய ரப்பை நீங்கள் துதி செய்து கொண்டிருங்கள். உங்களுடைய இறைவனை சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் நீங்கள் திக்ர் செய்து கொள்ளுங்கள். சுபருக்கு பின்னால் திக்ர் செய்யுங்க. சுபருக்கு பின்னால அல்லாஹ் திக்ர் செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்க. இதே போல மகரிபுக்கு முன்னால அசருக்கு பின்னால என் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்க என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். சகோதரர்களே, எந்த அடிப்படையில் கழிக்கிறோம் நேரங்களை? எந்த அடிப்படையில் கழிக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல் முஸ்தமில், ஏ போர்வை போர்த்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவரே, கும் கும் இல்லைல இல்லா கலீலா, இரவின் சிறிது நேரம் எழும்பி தொழுங்கள் நபியே. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் எழும்பி தொழ சொல்லுகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. கும் இல்லைல இல்லா கலீலா நிஸ்பஹு, அது அதில் அரைவாசி, அதிலும் குறைவாக சொல்லுங்கள், அல்லது அதை விட அதிகமாக சொல்லுங்கள். வரத்திலில் குர்ஆன தர்சீலா, இதே போன்று குர்ஆனையும் ஓதுங்கள். அதே இரவுடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரவுடைய காலத்தை பயன்படுத்தும் விதம் அல்லாஹ் சொல்லித் தருகிறார். எம்முடைய ஆக்ரா லாபம் அடைய வேண்டுமா? எம்முடைய முடிவில் வெற்றியாளராக மாற வேண்டுமா? அல்லாஹ் சொல்லும் அடிப்படையில் காலங்களை கழித்தால் மட்டும் தான் கிடைக்குமே தவிர, எம்முடைய இஷ்டப்படி நாம் ஓய்வு காலங்களை, எம்முடைய இஷ்டப்படி எம்முடைய காலங்களை
வாலிபர்கள் வாலிப கட்டங்களை வாலிப பருவத்தை வீணடிக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக சகோதரர்களே இந்த உலகத்திலும் நிம்மதி இருக்காது, ஆகிராவிலும் நிம்மதி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை சுக்ர செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் அது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், யார் என்னை நினைக்க விரும்புகிறார்களோ, யார் எனக்கு நன்றி செலுத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் அவர்களுக்காக இரவை பின்புயர்ந்து வரும் பகலையும் நான் ஆக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எதற்காக? அல்லாஹ்வை சிந்திப்பதற்காகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்கு என்ன நேரம் எடுத்திருக்கிறோம்? அல்லாஹ்வை சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவதற்கு, சுப்ஹானல்லாஹ் சொல்லுவதற்கு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதற்கு, அல்லாஹ் அக்பர் சொல்லுவதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? சகோதரர்களே, இந்த நாடு எத்தனை வார்த்தைகளை ஒரு நாளைக்கு பேசுகிறது? கணக்கு போட்டு பார்த்தால் வீணானவைகள், அடுத்தவர்களை பற்றிய புறம், அடுத்தவர்களை பற்றிய வீணான விடயங்களை பேசுகிறதே தவிர தன்னுடைய வாழ்க்கைக்கு எவைகள் பிரயோஜனமோ இவைகளை பேசுகின்றதா? இவைகளை பேசினால்தான் எம்முடைய ஆக்ரா விமோசனம் அடையும். சகோதரர்களே, ஒவ்வொரு கணித்த நேரத்தை பற்றியும் வினாடியையும் பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் கேட்பார். நாம் பதில் சொல்லவில்லை என்றால் எம்முடைய உடல் உறுப்புகள் பதில் சொல்லும். இன்ன இடத்தில இருந்து என்ன செய்தார், இன்ன இடத்தில இருந்து இன்னதை செய்தார், இத்தனை மணிக்கு இன்னதை செய்தார். நேரம் தவறாமல் பதியப்படுகிறது சகோதரர்களே, நேரம் தவறாமல் பதியப்படுகிறது. எனவே எம்முடைய வாழ்க்கைகளை நாம் பயந்து பயந்து எம்முடைய நேரங்களை கணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தை அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்துவதற்காக தெரிவு செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா ஆயிஷா தரீமில்லைல தஅக்கதுல ரப்பி, இன்றைய இரவு ஒவ்வொரு நாளும் இரவு அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்பார்கள், ஆயிஷா அல்லாஹ்வை தொழுவதற்கு என்னுடைய ரப்பை வணங்குவதற்கு எனக்கு அவகாசம் தருவாயாக. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களுடைய நெருக்கமும் அல்லாஹ்வுடைய நெருக்கமும் தான் வேண்டும் யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவுடைய நேரத்திலே எழுந்து உதவி செய்துவிட்டு தொழுகைக்காக வேண்டி நின்றவர்கள் அழுது அழுது தொழுகிறார்கள், அழுது அழுது தொழுகிறார்கள், நின்று தக்பீர் கட்டிய நிலைமையிலே அழுகிறார்கள். தன்னுடைய ஆடை நடைகிறது, உட்காருகிறார்கள் அத்தஹியாத்திலே, அங்கே நடுகிருப்பிலே அமர்கிறார்கள், மடி நடைகிறது, சுஜூதிலே அடைகிறார்கள், பூமி நடைகிறது. அன்பு சகோதரர்களே, சலாம் கொடுக்கும் போது பசுவுடைய அதானுக்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்துவிட்டார்கள். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை இபாதத்திலே ஏற்கனிக்கிறார்கள். அப்படி என்றால் அடுத்த பக்கம் யோசிக்கலாம், மனைவியை ஆக்க என்ன செஞ்சாங்க? கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அதைத்தான் யோசிக்கிறேன். இரவுடைய காலம் எதற்குரியது என்பதை சிந்திப்பவர்கள் குறைவு. அடுத்த பக்கம் யோசிப்போம், அடுத்த பக்கம். கண்ணியமான சகோதரருக்கு பதில் சொல்லக்கூட நேரம் போதாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நன்றி செலுத்த வேண்டும் என்று எழுந்து நின்றவர்கள் அழுகையோடு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தபிக்கு யா ரசூலல்லாஹ், நீங்கள் அழுகிறீர்களா? அழுகிறீர்களா? அவனுக்காக வேண்டி செய்வதற்கு ஏன் என்னுடைய தொழில் வியாபாரம் படிப்பு
எம்முடைய தீன் விளையாட்டுகள் ஏன் தடையாக இருக்கிறது சகோதரர்களே? ஏப்ரலை சீசன் என்று சொல்லி அதுக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வை மறந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வியாபாரிகளே, உங்களுடைய தொழில், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டுக்கு தடையாக இருக்கும் என்றால் அதன் மூலமாக நீங்கள் லாபம் அடைய முடியாது. கேவலம் தான் அடைய வேண்டி வரும். ஏறக்குடைய நாளையிலே ஒரு அழைப்பாளர் அழைப்பு விடுப்பார். கூட்டத்தினரே, இன்றைய நாளையில் உங்களில் யார் கண்ணியவானர்கள் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு என்ற வசனம் அங்கே ஓதி காண்பிக்கப்படும். அந்த நேரத்தில் எதிர்பார்க்கப்படும் உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய வியாபாரங்கள், யாருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும் தடையாக இருக்கவில்லையோ அப்படியானவர்கள் எலும்புகள் என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே மிக குறைவானவர்கள் எலும்புவார்கள். அதிகமானவர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி தொழுகை வீணடிக்கக்கூடியவர்கள் தான். அந்த மக்களுடைய காட்சியிலும் எம்முடைய கண்களுக்கு விளங்கும் சகோதரர்களே, அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்ல அப்படியான வியாபாரிகளிலே இருந்து, கேவலமானவர்களிலே இருந்து எம்மை பாதுகாத்து, யாரையெல்லாம் அல்லாஹ் மக்களிலே கண்ணியப்படுத்த போகிறானோ அப்படியான உண்மை வியாபாரிகள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்கு தன்னுடைய வியாபாரங்களை தடையாக வியாபாரிகள் கூட்டத்தில் வல்லவனமாய் மனிதரை சேர்க்க வேண்டும். அன்பு சகோதரர்களை, எனவே தான் நேரங்கள் காலங்கள் பெருமதியானது. போனால் திரும்ப வராது, மூச்சு நின்றால் திரும்ப கிடைக்காது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, சொற்பமான ஒரு காலம். எதற்காக? ஆக்ராவுடைய வாழ்க்கையில் நிம்மதியை அடைவதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு மிகப்பெரும் ஒரு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை ஆக்ராவுடைய லாபத்துக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டும். அன்பார்ந்த வாலிபர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, உங்களுடைய வாலிபத்தை ஈடாக்கி விடாதீர்கள். வாலிபத்திலும் மௌத்து வரலாம், வாலிபத்திலும் மௌத்து வரலாம். எந்த நிலையில் மரணம் வரும் என்று தெரியாது. மரணம் வரக்கூடிய நேரம் ஒரு உண்மை முஸ்லீமாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். உண்மை முஸ்லீம் என்றால் அதற்கு என் அடையாளமோ, அந்த அடையாளம் உங்களிடத்தில் இருக்கட்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே தான் ஓய்வு காலங்கள் அது ஏற்றவை நீவாயிருந்தாலும் அதிகமானவங்க இப்பே சொல் பண்ணிருப்பாங்க. இங்க போகணும், அங்க போகணும், போகலாம், தாராளமா போகலாம். எங்க போனாலும் நான் முஸ்லிம், எனக்கென்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. எனக்கு 5 நேர தொழுகைகள் எங்கு ஓடாலும் எந்த நிலைமையிலும் கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். தொழுகையை பாழாக்கி விடாதீர்கள். வீரான விடயங்களில் கலந்து விடாதீர்கள். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஹராத்தை நீங்கள் உண்டு விட வேண்டாம், குடித்து விட வேண்டாம். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கு ஓடாலும் நான் முஸ்லிம் என்பதை காண்பியுங்கள். சென்ற வருடங்களையே பார்க்க முடியும், நாட்டுக்கு முஸ்லிம்களாலே பிரச்சனை. ஏன் அந்நிய சமுதாயத்தோடு நடக்கும் விதம் தெரியாது. தீவு காலங்கள்ல போறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க. போய் உண்மை முஸ்லிம் போல நடக்காம இஸ்லாமிய கலாச்சாரமே இல்லாத அடிப்படையில இஸ்லாமிய விழுமியங்கள் மீளப்பட்டு அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சீர்குலைக்கப்பட்டு அங்கே பிரச்சனைகளோடு திரும்பி வருகிறார். சில இடங்கள்ல பார்க்கிறோம், கொசுபாவுக்கு போனாலும் நுவரலி போன்ற பகுதியில சில வாரங்களுக்கு முன்னால போறம் அங்க சொல்றாங்க, சீசன் காலத்தில் அதிகமா வாரதி எங்களை முஸ்லிம்கள் தான். இதுல அதிகமான பிரச்சனையும் விஜயாக்களும் எங்களை முஸ்லிம்கள் மூலம் தான். வாலிபர்கள் வர்றாங்க, குடிக்கிறாங்க, ஹராமான விஷயங்கள் நடக்குது. அன்பார்ந்த வாலிபர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கே போகிறது இம்முடைய வாழ்க்கை? எமக்கென்று ஒரு கலாச்சாரம் கிடையாதா? எமக்கென்று ஒரு மௌத்து கிடையாதா? அந்த மௌத்துக்கு பின்னாலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். இதில் நாம் எதை தெரிவு செய்ய வேண்டும்? உலகத்திலேயே தெரிவு செய்ய வேண்டும் சொர்க்கத்தை. சகோதரர்களே, சொர்க்கத்தை தான் எல்லோரும் விரும்புகிறோம். அப்படியாக இருந்தும் ஏன் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கும் வாழ்க்கை எம்மிடத்தில் இருக்கிறது? அவைகளை தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளுக்காக தன்னுடைய வாழ்நாளை கழிப்போம். அல்லாஹ் விரும்பும் வாழ்க்கை உலகத்திலே வாழும் நேர காலங்களை அல்லாஹ் உடைய பொருத்தத்துக்காக வேண்டி செலவழிப்போம். சகோதரர்களே, வியாபாரம் இவ்வாறு நீங்கள் உண்மை இஸ்லாம் அடிப்படையில் செய்தார், படிப்பு எடாத நீங்கள் உண்மையாக இஸ்லாம்
மார்க்கத்துக்குள்ளே இருந்து என்னுடைய ஒவ்வொரு வினாடிகளையும் ஒவ்வொரு நேரங்களையும் அல்லாஹ் விரும்பும் அடிப்படையிலே கழிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் பாக்கி அருவானாக. யா அல்லாஹ் நஃப்ஸித பாவங்களை மன்னிப்பாயாக. குறுகிய கால வாழ்க்கைக்காக அனுப்பியிருக்கிறாய் அல்லாஹ். நிரந்தரமான இரண்டு வாழ்க்கைகள் இருக்கின்றன அல்லாஹ். உன்னுடைய நரகம் பயங்கரமானது யா அல்லாஹ். உன்னுடைய நரகத்தை நாம் பயப்படுகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய செயற்பாடுகள் அந்த நரகத்துக்கு தகுதியானதாக இருந்தால் எம்மை மன்னித்து அந்த நரகை மட்டும் எம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். எம்முடைய அமல்கள் உன்னுடைய சொர்க்கத்தை அடைவதற்கு தரம் குறைந்ததாக இருந்தாலும் எம்மை மன்னித்து உன்னுடைய அன்பை கொண்டு உன்னுடைய தனிப்பட்ட அருளை கொண்டு ரகத்தை கொண்டு எம்மை சூழ்ந்து உன்னுடைய மேலான சொர்க்கம் ஜன்னத்தில் திருதோசிலும் மனைவரை நுழைவிக்கிறியா அல்லாஹ். எம்முடைய முடிவை நல்லதாக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு வினாடிகளும் நீ விரும்பக்கூடிய வினாடிகளாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எம்முடைய வாழ்வத்தை நல்ல நல்ல நீ விரும்பக்கூடிய அடிப்படையிலே நல்ல அமைப்பிலே கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். எம்முடைய வியாபாரங்களை கபூல் செய்திரியா அல்லாஹ். வியாபாரிகளை கபூல் செய்திரியா அல்லாஹ். எந்த வியாபாரிகளை நீ கயாமத்துக்குரிய நாளையில உயர்வாக்கப் போகிறாயா அல்லாஹ். அப்படியான தொழுகையை விட்டும் அவருடைய வழக்க வழிபாடுகளை விட்டும் கடற்கார வியாபாரங்களாக அவருடைய வியாபாரங்களை நீ கபூல் செய்திருக்கா மாற்றியா எம் அனைவருக்கும் நல்ல முடிவை தந்திரியா கனிமலா முகமது ரசூலுல்லாஹ் என்ற உயர்வான கனிமாவுடைய கடைசி மூச்சை வாங்கிடியா அல்லாஹ். மேலான ஜன்னத்தில் விருதுசில் எம் அனைவரை முன்னு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.